Hi friends, welcome to our channel Real Singer Pain. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல CRL value இத வச்சு எப்படி ஜெண்டர் பிரிடிக்ஷன் பண்ணலாம் அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இந்த CRL value-னா என்ன? அது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தா ஜெண்டர் பிரிடிக்ஷன் வந்து பாய் அண்ட் கேர்ள் பேபி கண்டுபிடிக்க முடியும்? சோ எப்ப பார்த்தா இன்னும் அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கற ஃபுல் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போற யூஸ்புல்லான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஒன்னே வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து CRL அப்படின்னா என்ன, உங்களுக்கு நான் டெஃபனிஷனே ஷோ பண்ணுறேன். CRL அப்படின்னா க்ரௌன் ரம்ப் லென்த், அப்படின்னா குழந்தையோட டாப் டு பாட்டம் நீளத்தை தான் CRL வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தோம்னாலே வருது, CRL வேல்யூ ஜெண்டர் பிரிடிக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 14 வாரம், அதாவது 12 இருந்து 14க்குள்ளே நீங்கள் வந்து 12 வாரம், 13 வாரம், 14 வாரம், ஸோ அப்படி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 12 வீக் ஸ்கேனில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வாரத்துக்கு மேலே 14 வாரத்துக்குள்ள இந்த வீக்கில் எடுக்கக்கூடிய ஸ்கேனுக்கு பெயர் என்டி ஸ்கேன், அதாவது 4 மந்தில் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன், முதுகு தண்டுவட வளர்ச்சியை பற்றி அறியக்கூடிய ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராகவும் ஜெண்டர் பிரிடிக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 12 to 14 வாரத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் CRL-ஓட வேல்யூ வந்து 60 mm, 60 mm மேலே இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நெக்ஸ்ட் லைனில் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது 60 mm கீழே இருக்கும்போது கேர்ள் பேபின்னு அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. ஸோ 60 mm மேலே இருக்கும்போது பாய் பேபின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி 60 கீழே இருக்கும்போது அது கேலாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு விஷயம்தான், 60 mm மேலே இருந்தால் நம்ம பாய் அப்படின்ற ஒரு 90% வந்து அக்யூரேட்டாக வச்சுக்கிடலாம். ஸோ இதுதாங்க CRL வேல்யூ. இதை வந்து 12 to 14 வாரத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரௌன் ரம்ப் லென்த் இதை பற்றி லைவ் வீடியோ என்னோட குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது பிரியா. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.